நண்பர்களே, இது ஹாட்ஸ்ஆஃப் இன் புதினம். நீங்கள் இப்பொழுது கேட்கவிருப்பது விக்ரமாதித்த கதையின் 9வது பகுதிய வேதாளம் சொல்லிய புதிர் கதைகள். கதை 1, பத்மாவதி கதை. வாரணாசி என்று ஒரு நகரம் இருக்கிறது. என்றைக்கும் வற்றாமல் நீர் நிறைந்திருக்கும் ஜீவநதியான கங்கை அங்கே ஓடுகிறது. முன்னொரு காலத்தில் அந்நகரத்தில் பிரதாப மகுடன் என்று அரசன் ஆண்டு வந்தான். அவன் மகா பராக்கிரமசாலி. அவனுக்கு வஜ்ரமகுடன் என்னும் மகன் இருந்தான். தந்தையைப் போலவே மகனும் வீரம் நிறைந்தவன். அழகிலே மன்மதனுக்கும் மேம்பட்டவன். அவனுக்கு புத்தி சரீரன் என்ற பெயருடைய ஒரு நண்பன் இருந்தான். அவன் மந்திரி குமாரனாவான். அவனை வஜ்ரமகுடன் தன் உயிரினும் மேலாக நேசித்து வந்தான். ஒரு சமயம் இருவரும் பொழுது போக்குவதற்காக வேட்டையாட சென்றார்கள். துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிக் கொண்டே அவர்கள் காட்டில் நெடுந்தூரம் சென்றார்கள். அங்கே மொக்கு அவிழ்ந்த மலர் நிறைந்த மரங்களும் செடி கொடிகளும் அவர்களை அழைப்பதை போல காற்றிலே அசைந்து ஆடின. குயில்கள் பாடி வரவேற்றன. அந்த காட்டின் நடுவே அழகிய ஏரி ஒன்று இருந்தது. வர்ண தாமரைகள் பூத்து விளங்கிய அது தெய்வலோக தடாகமோ என ஐயரும்படி அமைந்திருந்தது. அதிலே மங்கையொருத்தி தோழிகளுடன் நீராடி விளையாடிக் கொண்டிருந்தாள். ஜலக்கிரீடை செய்யும் அந்த பெண் பேரழகு வாய்ந்தவள். அவளுடைய அழகு அந்த ஏரிக்கே ஒரு தனி வனப்பை அளித்தது. அவளுடைய கடைக்கண் பார்வையிலே மயங்கிய ராஜகுமாரன் தன் உள்ளத்தை பறிக்கொடுத்து விட்டான். அவ்விதமே பத்மாவதியும் ராஜகுமாரனின் அழகிலே மயங்கி அவன் மீது மோகமுற்று தன் வசம் இழந்தாள். குளித்துக் கொண்டிருந்த அவள் தன் நிலையை மறந்து ஞானத்தை துறந்து அவனையே பார்த்து நின்றாள். ராஜகுமாரனும் அவளையே பார்த்து நின்றான். அப்போது அவள் விளையாட்டாக ஒரு தாமரை பூவை பறித்து தன் காதில் சூட்டிக் கொண்டாள். காதில் அணியும் தந்தபத்திரம் என்னும் ஆபரணம் போல அப்பூவை நீண்ட நேரம் சுருட்டி கொண்டிருந்தாள். பிறகு மற்றொரு பூவை பறித்து தன் தலையில் சூட்டிக் கொண்டாள். அதே சமயம் மற்றொரு கையை தன் நெஞ்சகத்தில் வைத்து கடைக்கண்ணால் அவனை நோக்கினாள். அவள் இதை சகஜமாக செய்ததால் அவளுடைய தோழிகள் இதை விளையாட்டாகவே கொண்டார்கள். அவளுடைய செயலை பார்த்து நின்ற ராஜகுமாரனுக்கு அதன் உட்கருத்து ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் கூரிய புத்திமானான புத்தி சரீரன் அதை உடனே உணர்ந்து கொண்டான். சிறிது நேரம் கழித்து அந்த மங்கை கரையேறி தன் தோழிகளுடன் தன் ஊருக்கு போய்விட்டாள். அங்கு சென்ற பிறகும் அவளுடைய உள்ளம் தடாக கரையில் கண்ட ராஜகுமாரனையே நினைத்து கொண்டிருந்தது. ராஜகுமாரனோ அவள் புறப்பட்டு சென்ற பிறகு மந்திர சக்தியை இழந்த வித்யாதரனைப் போல ஏதும் செய்ய இயலாதவனாக ஆகி தன் நகரம் திரும்பினான். அவளை காண வேண்டும் என்ற இயக்கத்தால் அவன் நிலை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு வந்தது. ஒரு நாள் அவன் தன் நண்பனான புத்தி சரீரனுடன் தனியாக பேசிக் கொண்டிருந்தான். அப்போது, நண்பா, ஏன் வருந்துகிறாய்? அப்பெண்ணை நீ சுலபத்தில் அடைந்துவிட முடியும் என்றான் மந்திரி குமாரன். அதை கேட்ட வஜ்ரமகுடன் ஆச்சரியமடைந்து, அது எப்படி முடியும்? அவள் யார், எந்த நாட்டை சேர்ந்தவள், என்ன பெயர் என்பன போன்ற விவரம் ஒன்றும் தெரியாதே. அப்படி இருக்க வீணாக என் உள்ளத்தில் ஆசை வார்த்தைகளை சொல்லி ஏமாற்ற பார்க்கிறாயா என்று கேட்டான். இதை கேட்ட புத்தி சரீரன் வியப்புற்று, என்ன, அவள் தன்னை பற்றிய விவரங்களை ஜாடியாக தெரிவித்தாளே, நீ பார்க்கவில்லையா என்று வினவினான். நண்பா, நான் ஒன்றும் அறியேன். அவள் முகக்காந்தியை கண்டு மயங்கி நின்றுவிட்டேன். அவள் தாமரை பூவை தன் காதில் வைத்துக் கொண்டதால் நான் கர்ணோத்பலன் என்னும் அரசனுடைய நாட்டை சேர்ந்தவள் என்பதை அறிவித்தாள். அந்த பூவை காதணியான தந்தபத்திரம் போல சுருட்டியதால் அங்கே உள்ள தந்த சிற்பி ஒருவன் மகள் என்பதையும் குறிப்பிட்டாள். தாமரை பூவை எடுத்து தலையில் சூட்டியதால் தன் பெயர் பத்மாவதி என்றும், கையை நெஞ்சகத்தின் மீது வைத்துக் கொண்டு கடைக்கண்ணால் உன்னை பார்த்ததால் அவள் இதயம் உனக்கே சொந்தமாகிவிட்டது என்றும் அறிவித்தாள். உண்மையாகவே இப்போது கலிங்க தேசத்தில் கர்ணோத்பலன் என்னும் அரசன் இருக்கிறான். அவனுடைய ஆஸ்தானத்தில் தந்த சிற்பிகளுள் சிறந்தவனான சங்கிரமவர்தனன் என்பவன் இருக்கிறான். அவனுக்கு பத்மாவதி என்ற பெண் ஒருத்தியும் உண்டு. மூ உலகத்திலும் அவள் அழகுக்கு ஈடானவள் இல்லை. அவளை அவன் ரொம்ப பிரியமாக வளர்த்து வருகிறானாம். இந்த விவரங்களை பிறர் கூற நான் கேட்டிருக்கிறேன். அதனால் அவள் ஜாடைகளால் தன் விவரங்களை உனக்கு அறிவித்தவுடனே அவற்றின் உட்பொருளை நான் தெரிந்து கொண்டேன். மந்திரகுமாரன் இவ்வளவு விளக்கமாக கூறியதை கேட்ட வஜ்ரமகுடன் தன் நண்பனின் புத்தி கூர்மையைக் கண்டு நிரம்பவும் சந்தோஷமடைந்தான்.
தன் இஷ்டம் பூர்த்தியாகும் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு ஏற்பட்டது. ஆகவே நண்பனிடம் இதை பற்றி இன்னும் விவரமாக கலந்து பேசி ஆலோசித்தான். பிறகு மறுபடியும் வேட்டைக்கு போவது போல அவர்கள் அரண்மனையை விட்டு கிளம்பினார்கள். ஆனால் அவர்கள் காட்டுக்கு போகவில்லை, பத்மாவதி இருக்கும் நகரத்தை நோக்கி செல்லவே திட்டமிட்டிருந்தார்கள். அதனால் ராஜகுமாரன் நடுவழியில் தன் குதிரையை தட்டிவிட்டு பரிவாரத்தினிடமிருந்து தந்திரமாக பிரிந்து தன் நண்பன் மட்டும் பின்தொடர கலிங்க தேசத்துக்கு சென்றான். அங்கே கர்ணோத்பலன் ஆண்டு வந்த நகரத்தை அடைந்து தந்த சிற்பியின் ஜாகையை அவர்கள் தேடி அலைந்து கண்டுபிடித்தனர். பிறகு இருவரும் பக்கத்தில் குடியிருந்த ஒரு கிழவியின் வீட்டுக்கு சென்று தங்கினார்கள். மந்திரிகுமாரன் குதிரைகளை மறைவான இடத்தில் கட்டி புல்லை போட்டு தண்ணீர் காட்டிவிட்டு வந்தான். பிறகு அந்த கிழவியிடம், அம்மா, இந்த ஊரில் சந்திரமவர்தனர் என்னும் தந்த சிற்பி ஒருவர் இருக்கிறாரே, அவரை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். இதை கேட்ட கிழவி அவனிடம் பணிவாக, அவரை எனக்கு நன்றாக தெரியும், நான் தான் அவருக்கு பால் கொடுத்து வளர்த்தேன். அவர் என்னை தன் மகளின் செவிலித்தாயாக அமர்த்தியிருக்கிறார். ஆயினும் நான் இப்போது அங்கே போவது இல்லை. அதற்கு வேண்டிய புடவை துணிமணிகள் எனக்கு இல்லை. என் மகன் ஒரு சூதாடி. என் துணிமணி எதையாவது பார்த்து விட்டால் அவன் உடனே அதை எடுத்து போய்விடுகிறான் என்று தெரிவித்தாள். மந்திரிகுமாரனுக்கு இந்த செய்தி ஆனந்தத்தை அளித்தது. உடனே அவன் கிழவிக்கு தன் மேலாடையை கொடுத்ததுடன் வேறு பரிசுகளையும் அளித்தான். பிறகு அவளிடம், அம்மா, எங்களுக்கு நீங்கள்தான் தாய், ஆகவே ரகசியமாக எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். தந்த சிற்பியின் மகளான பத்மாவதியிடம் போய், நீ குளக்கரையில் கண்ட ராஜகுமாரன் வந்திருக்கிறான், அவன் உன் மீது மோகம் கொண்டிருக்கும் செய்தியை உனக்கு அறிவிக்கவே என்னை அனுப்பி வைத்தான் என்று ரகசியமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். முன்னதாகவே பரிசுகள் அளித்து கிழவியை தங்கள் வசம் ஆக்கி கொண்டு விட்டதால் கிழவி அவர்கள் கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டு பத்மாவதியை பார்க்க சென்றாள். போனவள் சீக்கிரமாகவே திரும்பிவிட்டாள். உடனே அவளை ராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் சூழ்ந்து கொண்டு போய் வந்த சமாச்சாரம் என்னவாயிற்று என்று விசாரித்தார்கள். கிழவியோ அழாத குறையாக பின்வருமாறு சொன்னாள், நான் அவளிடம் போய் நீங்கள் வந்திருக்கும் செய்தியை ரகசியமாக கூறினேன். அதை கேட்ட அவள் என்னை மிகவும் கோபித்து கற்பூரத்தில் தோய்த்து தன் இரண்டு கைகளால் என்னை இரு கன்னங்களிலும் அடித்து விட்டாள். அவமானத்தால் நான் மனம் உடைந்து திரும்பிவிட்டேன். இதோ பாருங்கள், என் கன்னத்தில் அவள் விரல் அடையாளங்கள் என்றாள் கிழவி. கிழவி இவ்விதம் சொன்னவுடனே ராஜகுமாரனுக்கு தன் எண்ணம் நிறைவேறாது என்ற நினைப்பால் உள்ளம் உடைந்து விட்டது. ஆயினும் மந்திரிகுமாரன் அவன் உள்ளத்தை வாடவிடாமல் தேற்றினான். அதைரியப்படாதே நண்பா, அவள் தன் உள்ள கிடக்கையை காட்டிக்கொள்ளாமல் கிழவியை கோபித்துக் கொண்டு அவள் முகத்தில் கற்பூரம் தோய்த்து 10 விரல்களால் அடித்து அனுப்பி வைத்தாள். இப்போது நிலா காலமானதால் ஏற்ற சமயம் அல்ல. நிலா நாள் 10 போகட்டும், அதுவரையில் பொறுத்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்திருக்கிறாள் என்று சொல்லி அவன் சோர்வை போக்கினான். மந்திரிகுமாரன் இவ்விதம் தேறுதல் கூறியதால் மனச்சமாதானம் கொண்ட ராஜகுமாரன் கடை தெருவுக்கு சென்று தான் கொணர்ந்திருந்த பொன்னில் கொஞ்சம் விற்று வந்தான். அந்த பணத்தை கொடுத்து கிழவியை தங்களுக்கு நல்ல விருந்து தயார் செய்ய சொன்னான். இவ்விதம் 10 நாட்கள் கழிந்ததும் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து வர கிழவியை மறுபடியும் பத்மாவதியிடம் இருவரும் அனுப்பி வைத்தனர். அவ்விருவரும் அளித்த உபசரிப்பில் அவள் மயங்கி போய்விட்டாள். ஆகவே மறுத்து கூறாமல் அவள் பத்மாவதியின் மாளிகைக்கு போய் திரும்பினாள். நான் இன்றைக்கு அங்கே போய் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தேன். அவள் என்னை வம்புக்கு இழுத்து உங்களிடமிருந்து ஏதோ செய்தி கொணர்ந்திருப்பதாக வாதம் செய்தாள். 3 விரல்களை செம்பஞ்சி குழம்பில் நனைத்து அதனால் என் மார்பில் அடித்து அனுப்பிவிட்டாள் என்றாள். கிழவியின் வார்த்தைகளை கேட்ட புத்தி சரீரன், நண்பா, சோகப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்னும் 3 இரவுகளுக்கு அங்கே வர முடியாது என்பதை உணர்த்தியிருக்கிறாள் என்று தைரியம் கூறினான். அதேபோல் 3 நாட்கள் இருவரும் பொறுத்திருந்து விட்டு கிழவியை மீண்டும் பத்மாவதியிடம் அனுப்பினர். தன் மாளிகைக்கு வந்த கிழவியை பத்மாவதி வரவேற்று உட்கார வைத்து அன்புடன் உபசரித்தாள். பகல் முழுவதும் வயிறார உண்டு பத்மாவதியிடம் காலம் கழித்தாள். காலையில் வீட்டுக்கு கிளம்பியதும் தெருவாசலில் பெருத்த கூக்குரல் கேட்டது. மதம் பிடித்த யானை ஒன்று அதன் கட்டுத்தறியிலிருந்து சங்கிலியை அறுத்து கொண்டு கிளம்பிவிட்டது. தெருவிலே அங்கும் இங்கும் ஓடி மக்களை காலால் மிதித்துக் கொண்டு வருகிறது என்று மக்கள் கூக்குரல் எழுப்பினர். உடனே பத்மாவதி கிழவியிடம்,
நீ ராஜவீதி வழியாக போகக்கூடாது. மத யானையால் உனக்கு ஆபத்து நேரிடக்கூடும். என்னுடன் வா, வேறு வழியாக அனுப்பி வைக்கிறேன். உன்னை ஒரு ஆசனத்தில் கட்டி கயிற்கொண்டு இந்த ஜன்னல் வழியாக தோட்டத்தில் இறக்கி விடுகிறோம். நீ அவ்விடத்தில் உள்ள மரத்தில் ஏறி மதில் சுவரை தாண்டி கீழே இறங்கு. அந்த வழியாக சென்றால் எந்தவிதமான ஆபத்தும் வராது என்று தெரிவித்தாள். அவ்வாறே கிழவியை கயிறு கொண்டு தோட்டத்தில் இறக்கிவிட்டாள். கிழவி அவள் சொன்ன வழியே சென்று வீட்டை அடைந்தாள். அவள் என்ன செய்தி கொண்டு வரப்போகிறாள் என்று காத்திருந்த இருவரிடமும் நடந்தவற்றை ஒன்று விடாமல் தெரிவித்தாள். நண்பா, உன் ஆசை நிறைவேறியது. நீ எந்த வழியாக சென்று அவளை அடைய வேண்டும் என்பதையும் அவள் தந்திரமாக நமக்கு உணர்த்திவிட்டாள். ஆகவே சூரியாஸ்தமனமானதும் அவள் குறிப்பிட்ட வழியாகவே சென்று அவளை அடை என்றான் மந்திரிகுமாரன். ராஜகுமாரனும் அதே போல இரவு வந்ததும் புறப்பட்டு சுவரை தாண்டி தோட்டத்தை அடைந்தான். அங்கே மாளிகையின் மேல் மாடத்திலிருந்து கயிறுடன் ஆசனம் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் வரவை எதிர்பார்த்து தயாராக இருந்தனர் பணிப்பெண்கள். ராஜகுமாரன் ஆசனத்தில் அமர்ந்ததும் அவர்கள் ஆசனத்தை மேலே தூக்கினார்கள். மாடியிலே பூர்ணச்சந்திரன் போன்ற முகத்துடன் பத்மாவதி காத்திருந்தாள். ராஜகுமாரனை கண்டவுடனே எழுந்திருந்து வந்து அவனை வரவேற்றாள். அவர்கள் இருவரும் கந்தர்வ விவாகம் புரிந்து கொண்டார்கள். தன் ஆசைக்கினியாளை அடைந்த ஆனந்தத்திலே ராஜகுமாரன் சில நாட்கள் உலகையே மறந்து அவளுடன் தங்கிவிட்டான். பிறகு ஒரு நாள் அவன் பத்மாவதியிடம், அன்பே, மந்திரிகுமாரனான என் நண்பனும் என்னுடன் வந்திருக்கிறான். உன் செவிலித்தாய் வீட்டிலே அவனை விட்டுவிட்டு வந்துள்ளேன். அவனை போய் பார்த்துவிட்டு உடனே திரும்பிவிடுகிறேன் என்றான். அப்போது பத்மாவதி தன் காதலனை நோக்கி, உங்களை ஒரு விஷயம் கேட்க வேண்டும். நான் காட்டிய ஜாடிகளின் உட்பொருளை நீங்களாகவே உணர்ந்து கொண்டீர்களா, அல்லது உங்கள் நண்பர்தான் அவற்றின் புதிரை விடுவித்து விடை கூறினாரா என்று கேட்டாள். ஜாடைகளில் ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லை. மகா சாமர்த்தியசாலியான என் நண்பன் அவற்றை தன் நுண்ணறிவால் கண்டு எடுத்து சொன்னான் என்று உண்மையை அவளிடம் தெரிவித்து விட்டான் ராஜகுமாரன். அப்படியானால் நீங்கள் இதை என்னிடம் முதலில் சொல்லவில்லையே. அவ்வாறு சொல்லாமல் பெருந்தவறு இழைத்து விட்டீர்கள். அவர் உங்கள் நண்பர், ஆதலால் எனக்கு சகோதரர் ஆவார். மற்றவர்களை விட அவருக்குத்தான் முதலில் மரியாதை செலுத்தி உபசரிக்க வேண்டியது அவசியம் என்று தன் காதலனை நோக்கி சொன்னாள் பத்மாவதி. அங்கிருந்து புறப்பட்ட ராஜகுமாரன் தன் நண்பனை அடைந்தான். இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஜாடிகளின் உட்பொருளை அறிந்து சொல்லியது புத்தி சரீரனே என்று பத்மாவதியிடம் தான் சொன்னதை தெரிவித்தான் ராஜகுமாரன். நண்பா, இது முறையில்லை, நல்லதும் இல்லை என்று ராஜகுமாரனை கடிந்து கொண்டான் மந்திரிகுமாரன். மறுநாள் காலையில் அவர்கள் இருவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் பத்மாவதியின் வேலைக்காரி கையில் பச்சனம், பலகாரம், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றுடன் வந்து மந்திரிகுமாரனின் சௌக்கியத்தை விசாரித்துவிட்டு கொடுத்தாள். ராஜகுமாரன் அவற்றை சாப்பிடக்கூடாது என்பதற்காக தங்கள் வரவை எதிர்நோக்கி எஜமானி ஆகாரம் ஒன்றும் சாப்பிடாமல் காத்திருக்கிறாள். இன்றைய பொழுதை தங்களுடன் விருந்துண்டு இன்பமாக கழிக்க சொன்னாள் என்று அந்தரங்க தாதி சொல்லிவிட்டு யாரும் காணாமல் புறப்பட்டு போய்விட்டாள். உடனே மந்திரிகுமாரன் தன் நண்பனை நோக்கி, ராஜகுமாரா, இதோ ஒரு வேடிக்கை, நீயே பார் என்று சொல்லிக்கொண்டே பலகாரத்தில் ஒரு சிறிது எடுத்து பக்கத்தில் இருந்த ஒரு நாய்க்கு போட்டான். அதை தின்றதும் நாய் அவ்விடத்திலே விழுந்து தன் உயிரை விட்டது. இதை கண்ட ராஜகுமாரன் திகைத்து விட்டான். இது எதனால், என்ன விஷயம் என்று அவன் பிரமிப்புடன் கேட்டான். உண்மை என்ன என்றால், என் மதிநுட்பத்தை அவள் உணர்ந்து விட்டாள். ஆகவே ரகசியம் வெளிப்படாமல் இருக்க அவள் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று இந்த விஷம் கலந்த பலகாரத்தை அனுப்பியிருக்கிறாள். என்னை எதற்காக அவள் கொல்ல விரும்பினாள் என்பதையும் கேள். அவளுக்கு உன் மீது பூரண ஆசை. நான் உயிருடன் இருக்கும் வரை என்னுடைய தோழமை கொண்ட நீ அவளிடம் பூரண ஆசை கொண்டு அன்புடன் இருக்க மாட்டாய் என்று அவள் கருதுகிறாள். மேலும் என் வார்த்தையை கேட்டு அவளை துறந்து ஊர் திரும்பி விடுவாயோ என்றும் பயம். இதுதான் காரணம். அவள் மீது கோபித்துக் கொள்ள வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக அவளை இங்கிருந்து நாம் அழைத்துக் கொண்டு போய்விட வேண்டும். தன் உற்றார் உறவினர்களை துறந்து அவள் வெளியேற நான் உனக்கு ஒரு உபாயத்தை சொல்கிறேன் என்றான் புத்தி சரீரன். நண்பா, உனக்கு புத்தி சரீரன் என்று பெயரிட்டது மிகவும் பொருந்தும். அறிவின் ஆதாரமே நீ என்று புகழ்ந்தான் வஜ்ரமகுடன். இந்த சமயம் வெளியில், ஐயோ, ராஜாவின் ஆண் குழந்தை இறந்து போயிற்றே
என்ற குரல் கேட்டது. அதை கேட்ட மந்திரகுமாரன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். உடனே அவன் தன் நண்பனை பார்த்து பின்வருமாறு சொன்னான். நண்பா, இன்றிரவு நீ திரும்ப பத்மாவதியின் மாளிகைக்கு செல். அவளுடன் குதூகலமாய் இருக்கும் போது அவளுக்கு நல்ல போதையூட்டி அவளை மதிமயங்க செய்துவிட்டு தன் நிலைமை மறந்து பிணம் போல் படுக்கையில் படுத்து தூங்கும் போது அவள் நகைகளை கலைத்து இடையிலே நகங்களினால் சூலாயுதத்தின் முக்குறிகளைப் போல கீறல் அடையாளம் செய்துவிட்டு வந்துவிடு. அதற்கு மேல் நடக்க வேண்டியவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றான் மந்திரிகுமாரன். அந்த விதமாக வஜ்ரமகுடனும் தன் காதலியான பத்மாவதிக்கு போதையூட்டி அவள் மயங்கி கிடக்கையில் கூரிய முனைகளை உடைய நகங்களினால் சூலாயுதத்தின் முக்குறிகளைப் போல அடையாளம் செய்துவிட்டு நகைகளுடன் வந்து சேர்ந்தான். மந்திரகுமாரனும் அதைக் கண்டு உவகை பூத்தான். மறுநாள் காலையில் மந்திரகுமாரன் அவ்வூர் மயானத்தை அடைந்து ஒரு தபசி போல வேஷம் போட்டு கொண்டான். ராஜகுமாரனை சீடனாக வேடம் தரிக்க சொல்லி பத்மாவதி நகைகளில் முத்துமாலையை எடுத்துக் கொடுத்தான். நண்பா, இதை கடை தெருவுக்கு சென்று விலை கூறு. பலரும் காணும்படியாக அதை கையில் பிடித்து செல். ஆயினும் யாரும் வாங்க முடியாதபடி அதிகமாக விலை கூறு. காவலாளிகள் யாராவது உன்னை பிடித்து விசாரித்தால் பணிவாகவே, இதை விற்க சொல்லி என் குருநாதர் என்னிடம் கொடுத்தார் என்று சொல். வேறு ஒன்றையும் கூறாதே என்று சொல்லி அனுப்பினான். வஜ்ரமகுடன் அவ்விதமே மாலையை கையில் ஏந்தி கடை தெருவுக்கு சென்று அதை விலை கூறினான். அதை கண்ட காவலாளிகள் அவனை ஒரு திருடன் என்று நினைத்து பிடித்து கொண்டார்கள். முதல் நாள் இரவு தந்த சிற்பி வீட்டிலே நகைகள் திருட்டு போய்விட்ட விஷயம் அவர்களுக்கு தெரியும். ராஜகுமாரனை அவர்கள் நகர கொத்தவாளிடம் அழைத்து சென்றனர். தபசி வேடத்தில் இருந்த அவனை பார்த்த கொத்தவாள், பெரியோய், இந்நகரத்து தந்த சிற்பியின் மகளுக்கு சொந்தமான இம்மாலை உங்களுக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டான். என் குருநாதர் இதை கொடுத்து விற்று வரும்படி கூறினார். மற்ற விவரங்கள் அவரை கேட்டால்தான் தெரியும் என்றான். கொத்தவாள் மயானத்துக்கு வந்து அங்கே தபசி வேடத்தில் இருந்த மந்திரிகுமாரனை அணுகி முத்துமாலை கிடைத்த விவரத்தை கேட்டான். மந்திரிகுமாரன் மிக்க சாமர்த்தியமாக கொத்தவாளை தனியே அழைத்து சென்று பின்வருமாறு தெரிவித்தான். நான் ஒரு தபசி, எந்த இடத்திலும் நிரந்தரமாக வசிப்பவன் அல்ல. தற்செயலாக நேற்று இவ்விடம் வந்தேன். இரவு நேரம் இம்மயானத்தில் தங்கியிருக்கையில் நடுநிசியில் மோகினிகளின் கூட்டம் ஒன்று இங்கே வந்தது. அவர்களுள் ஒருத்தி ராஜகுமாரனின் உடலை தாங்கி வந்தாள். அவள் அந்த உடலை கிழித்து இதய கமலத்தை வெளிப்படுத்தி பைரவனுக்கு நிவேதித்தாள். அவள் மோகன வித்தையில் வல்லவள். நன்றாக மதுபானம் செய்து போதை ஏறி தன் வசம் இழந்து இருந்தாள். ஒரு புறம் தனியே அமர்ந்திருந்த என்னிடம் நெருங்கி முகத்தை கோணி என் ஜபமாலையை பிடுங்க முயன்றாள். அவள் என்னிடம் வந்து அத்துமீறி வம்பு பண்ணியதால் எனக்கு கோபம் ஏற்பட்டது. என் மந்திர சக்தியால் சூலாயுதத்தை பழுக்க காய்ச்சி அவள் இடைப்புறம் சூடு போட்டு துரத்தினேன். அப்போது அவள் கழுத்திலிருந்த இம்முத்துமாலையை பிடுங்கிக் கொண்டேன். தபசிக்கு முத்துமாலை எதற்கு? ஆகவே தான் அதை விற்றுவா என்று அனுப்பினேன். இதை கேட்ட கொத்தவாள் அரசரிடம் சென்று தான் அறிந்த விஷயத்தை தெரிவித்தான். செய்தியை கேட்ட மன்னனும் துறவி சொல்லியபடி பத்மாவதியின் இடையில் சூலாயுதத்தின் அடையாளம் இருக்கிறதா என்று பார்க்க நம்பிக்கையான கிழவி ஒருத்தியை அனுப்பினான். அவள் திரும்பி வந்து அடையாளம் தெளிவாக தெரிகிறது என்பதை தெரிவித்தாள். உடனே அந்த அரசன் பத்மாவதி ஒரு மோகினி பிசாசி என்றும் அவளே தன் குழந்தையை கொன்றவள் என்றும் தீர்மானித்து முடிவு கட்டிவிட்டான். அதனால் அவனே நேரில் சென்று தபசி வேடம் பூண்டிருக்கும் மந்திரகுமாரனை பார்த்து பத்மாவதிக்கு என்ன தண்டனை விதிக்கலாம் என்று கேட்டான். அவன் ஆலோசனைப்படியே அரசன் பத்மாவதியை ஊரை விட்டு துரத்திவிட வேண்டும் என்று தீர்ப்பு கூறினான். அவளுடைய பெற்றோர்கள் எவ்வளவோ தடுத்தும் அழுதும் அரசன் கேட்கவில்லை. ராஜசேவகர்கள் பத்மாவதியை காட்டுக்கு இழுத்து சென்று ஆடை ஆபரணங்களை உருவிக்கொண்டு நடுக்காட்டில் விட்டுவிட்டு திரும்பினர். இவ்விதம் ஆடை ஆபரணங்கள் இல்லாமல் நடுக்காட்டில் துரத்தி அடிக்கப்பட்ட பத்மாவதி தன் உயிரை மாய்த்துக் கொள்ளவில்லை. எவ்வளவும் மந்திரிகுமாரன் செய்த சூதே என்று அவள் நம்பினாள். அதே போல அன்று மாலை ராஜகுமாரனும் மந்திரிகுமாரனும் தங்கள் வேடத்தை கலைத்து குதிரை ஏறி அவள் இருந்த இடத்துக்கு வந்தனர். அங்கே தன் தலைவிதியை நினைத்து நொந்து அழுது உட்கார்ந்திருந்த பத்மாவதியை அவர்கள் தேற்றி அவளையும் தங்களுடன் அழைத்து கொண்டு ஊர் திரும்பினர். அங்கே அவள் ராஜகுமாரனுடன் சந்தோஷமாக காலம் கழித்தாள். ஆயினும் தந்த சிற்பியோ தன் மகளை காட்டு மிருகங்கள் கொன்று தின்றுவிட்டன என்று நினைத்து மனம் உடைந்து சிறிது காலத்தில் இறந்து போனான்.
கணவன் இறந்த துக்கத்தால் அவள் மனைவியும் கணவனை பின்தொடர்ந்தாள். இவ்விதம் கதையை கூறி முடித்த வேதாளம் மன்னனை பார்த்து, இந்த கதையில் எனக்கு ஒரு சந்தேகம், அதை தீர்த்து வைக்க வேண்டும். தந்த சிற்பியும் அவள் மனைவியும் இறந்த தோஷம் ராஜகுமாரன், மந்திரி குமாரன், பத்மாவதி, இம்மூவரில் யாரை சாரும்? அறிவாளிகளுக்குள் சிறந்தவனான நீ எனக்கு இதை எடுத்து கூற வேண்டும். அரசே, தெரிந்து கொண்டும் உண்மையை நீ எனக்கு எடுத்துரைக்காவிட்டால் உன் தலை 100 சுக்களாக உடைந்து போய்விடும் என்றது. நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, வேதாளம் கேட்டபடி தந்த சிற்பியும் அவன் மனைவியும் இறந்த தோஷம் யார போய் சேரும்? ராஜகுமாரனையா, மந்திரி குமாரனையா, இல்ல பத்மாவதியா? உங்களோட பதில கமெண்ட்ல சொல்லுங்க. விக்ரமாதித்தனோட பதில நான் அடுத்த பாகத்துல சொல்றேன்.